கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 8:18 வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 8:18 வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்றார். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். நீங்கள் இந்த நாளில் என்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்கப் போகிறீர்களோ அந்த கேட்கிற விதம் என்ன என்பதை குறித்து சற்று கவனியுங்கள். நான் ஆழமாக ஒன்றும் நான் டீப்பாக ஒன்றும் போகிறதில்ல. வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதனால் கேட்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்க போகிறேன். ஓய்வு நாளை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் இல்லைங்களா? அதன் நோக்கம், பர்பஸ், என்ன நோக்கத்திற்காக அந்த ஓய்வு நாள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது? எசேக்கியேல் 20:20 வசனத்தை வாசிங்க. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும் படிக்க அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். ஓய்வு நாள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம், அது அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு. உங்களையும் என்னையும் உருவாக்கின சிருஷ்டிகர் யார் என்றே தெரியவில்லை என்று சொன்னால் அது எப்படி எனக்கு அடையாளமாக இருக்கும்? உங்களையும் என்னையும் உருவாக்கின அந்த தேவன், அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள, அவர் குணம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு புரியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி அவரை அன்பு செய்ய முடியும்? அன்பான தேவனி ஜனங்களே, ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதின் நோக்கம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்படி என்றால் கர்த்தரை அறிவது என்றால் என்ன? ஒரு 2 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். யோவான் 8:19 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். நீங்க என்னையும் அறியல, என் பிதாவையும் அறியவில்லை. அப்படி என்றால் அறிவது என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை தேவன் மனிதனுக்கு கொடுத்ததின் நோக்கமே, அது யூதனுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரவரையிலும் இருக்கிற எல்லா இனத்தாருக்கும், இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் கொடுத்தது இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளின் நோக்கம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று உன் சிருஷ்டிகர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொல்லிட்டு போனார், நீங்கள் என்னையும் அறியல, என் பிதாவையும் அறியவில்லை. அப்படி என்றால் ஓய்வு நாளுக்குள் ஒரு மனிதன் வந்து தேவன் யார் என்பதை அறியவில்லை என்று சொன்னால் அந்த ஓய்வு நாள் ஓய்வு நாளா இல்லை, இல்லைங்களா? அப்படியானால் ஓய்வு நாளுக்குள் வந்து அவர் யார் என்பதை அறிய வேண்டும். சரி, அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதிலே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. ஓய்வு நாள் எதற்காக மனுஷன் கொடுக்கப்பட்டது? அவரை அறிந்து கொள்வதற்கு, இல்லைங்களா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் நிறைய அறிஞ்சிருக்காங்களான்னா, அறியலன்னு சொல்றார். சரி, ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது நோக்கம் அவரை அறிவது என்றால் என்ன என்பதற்கு விளக்கத்தை பவுல் எழுதுறார். பாருங்க, எபேசியர் 3:18-19 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, 19, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். வான தேவ ஜனங்களே, வேத வாக்கியம் சொல்கிறது, அது என்ன, அந்த அறிந்து கொள்வதற்கு முன்னாடி என்ன வார்த்தை வருதுமா? அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதிலே. அப்படியானால் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது நோக்கம் உங்களை என்னையும் உருவாக்கின தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதிலே. அந்த அறிவு அவருடைய அன்பில் இருக்கிறது என்று வேதம் இங்கு தெளிவாக சொல்லுகிறது. அறிவுக்கு எட்டாத, எவ்வளவோ படித்திருந்த பவுல் சொல்ற வார்த்தை பாருங்க, சகல ஞானத்தை ஆண்டவனுக்கு கொடுத்தார் அந்த மனுஷனுக்கு, அந்த சீஷனுக்கு, அப்போஸ்தலனுக்கு. அவர் எழுதுகிற வார்த்தை, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதிலே. அப்படி என்றால் ஓய்வு நாளில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
அந்த ஆசீர்வாதம் தேவன் யார் என்பதை, அவர் அன்பு என்ன என்பதை நீங்கள் ருசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அதிலே வல்லவர்களாக இன்றைக்கு வேதத்தை படிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் அது பெரும் கேள்விக்குறிதான். வேதத்தை படிக்காத அநேகர் அந்த அன்பை காட்டுவதிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் ஓய்வு நாள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னவென்ற, என்னை தினந்தோறும் ஒவ்வொரு ஓய்வு நாளும் என்னோடு உறவாடி அதனால் ஒரு நல்ல ஒரு நன்மை உனக்கு கிடைக்கும் என்று யோபு 22:21 நாம் வாசிக்கிறோம். நீர் அவரோடு பழகி பாருங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நன்மை வரும் என்று. அவரோடு பழகிற 6 நாளை காட்டிலும் இந்த பிரத்யோகமான இந்த 7ஆம் நாள் இருக்கிறதா, இந்த 7ஆம் நாளிலே முழுவதுமாக அவன் அன்பு, அவர் எப்படிப்பட்டவர், அயல்நாட்டு செய்தியாகட்டும், இயற்கை செய்தியாகட்டும், ஓய்வு நாள் பள்ளிப்பாடங்களாகட்டும், இந்த தெய்வீக ஆராதனையாகட்டும், இதிலே உங்களை என்னையும் உருவாக்கிய அந்த சிருஷ்டிகர் யார் என்பதை அறிந்து கொள்வதிலே நீங்களும் நானும் வல்லவர்களாக இருக்க வேண்டும். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதில்லை. அன்பானதே, மேலும் வசனம் என்ன சொல்கிறது என்பதை படிப்போம். தேவ அன்பை அறிந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த ஓய்வு நாளுக்குள் தேவனோடு உறவாடுகிற கிறிஸ்தவர்கள், மனுஷர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இந்த தேவனோடு தேவன அன்பை அறிந்து கொள்வதிலே அவர்கள் வல்லவர்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பார்கள் என்று 1 யோவான் 2:5 என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்பவர்களிடம் அப்படியானால் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, இந்த காலை வேளையில் ஓய்வு நாளின் காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். கிறிஸ்தவத்துக்குள்ளர் என்ன இருக்குதுன்னா முதல்ல கீழ்ப்படிதல். வேத வசனம் இங்கு சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களிடத்தில். அப்பா யாரு, தன்னை உருவாக்கின சிருஷ்டிகர் யார் என்பதை ஜனங்களாகிய பிள்ளைகளாகி நாம் நன்றாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வசனத்தை கை கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வசனத்தை கை கொள்கிற அந்த உறவு பழக்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அறிந்து கொள்ளுதலே. அப்படி என்றால் தேவ அன்பை அறிந்து கொள்வதிலே இன்று நாம் வல்லவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் ஓய்வு நாளை யார் சரியாக ஆசரிக்கவில்லையோ அவர்கள் தேவ அன்பை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த ஓய்வு நாள். ஒவ்வொரு ஓய்வு நாளும் வந்து ஒவ்வொரு ஓய்வு நாளும் வேதத்தை படித்து அவரை நான் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் எப்படி அவருடைய குணத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்க முடியும் மற்றவர்களுக்கு? இன்றைக்கு அப்படி பிரதிபலிக்க முடிய தவறின கிறிஸ்தவர்களால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு அநேக இழுக்கான தன்மைகளும், கிறிஸ்தவம் என்றாலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு தீண்டத்தகாத ஒரு மார்க்கமாக இன்று எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் முழுக்க முழுக்க அதற்கு நாம தான் பொறுப்பாக இருக்கிறோமே தவிர மற்றவர்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓய்வு நாள், இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால் ஓய்வு நாளும் கிறிஸ்தவனும் என்ற தலைப்பு தான் இது. தொடர்ந்து 2 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த 2 வசனத்தை நாம் தியானிக்கும் போது என்ன நாம் புரிந்து கொள்கிறோம்? தேவனையும் இயேசுவையும் பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த 2 வசனங்களை மாத்திரம் இந்த நாளிலே தியானித்து முடிக்கலாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் விரும்புகிறேன். 1 வசனம், Matthew 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஒரு வேத வசனத்தையோ ஒரு வேத அதிகாரத்தையோ வாசிக்கும் போது, வாசித்து நீங்கள் முடிக்கும் போது வேதம் ஒரு விளக்கம் கொடுக்கிறது நமக்கு. இப்போ ஒரு வசனத்தை வாசித்து இல்லைங்களா, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த வசனத்தை வாசித்து முடித்த உடனே இன்னொரு வசனம் சொல்கிறது. அந்த வசனம் சொல்கிற கருத்து என்னன்னு பாருங்க, Romans 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். என்ன கருத்துங்க, நீங்கள் வேத வசனத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் என்ன வரணுமா? கேள்வி வர வேண்டும். அப்படியானால் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தில் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன 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 கேள்வி? இந்த வசனத்தில் என்ன கேள்வி எழும்பலாம்? பூரண சர்க்குணம்னா என்ன? ஏன்னா அந்த வசனத்தில் பூரண சர்க்குணம்னா என்னன்னு சொல்லப்படலை. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்னால் பூரண சர்க்குணராய் இருப்பதுனா எப்படி
என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இப்போ பிதாவை நாம் இந்த ஓய்வு நாளில் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது குமாரனாகிய கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று இன்னொரு வேத வசனத்தில் நாம் படித்து முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்படியானால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். இப்போ பூரண சற்குணராய் ஒருவர் இருப்பது எப்படி? ஒரு வசனத்தை உங்களிடம் கொடுத்து விடுகிறேன், அந்த வசனத்திலிருந்து விடையை நீங்களே எடுக்கும்படியாக அன்புடன் கேட்கிறேன். யாக்கோப்பு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக் கூடியவனமாயிருக்கிறான். வேதம் என்ன தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? அங்க என்ன வாஸ்தவம்? உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்கிறீர்கள். ஓய்வு நாள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? தேவனையும் குமாரனையும் அறிந்து கொள்வதற்கு தான். அப்படியானால் தேவனை, பிதாவை நாம் இதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? சொல் தவறாதவராய் யார் இருக்கிறாரோ அவங்க தான் பூர்ண புருஷர். அப்படியானால் இந்த சொல் தவறாதவர் என்ற இந்த ஒரு காரியத்திற்கு ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். 1000 வருட சாட்சி எங்கே நடக்க போகுது? பரலோகத்தில் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து 2வது முறை வந்து பரலோகம் நம்மை கூட்டு போயிட்டு 1000 வருட அரசாட்சி முடித்த பிறகு என்ன சம்பவிக்கும்? தேவடி ஜனங்களாக எங்கே இருக்குவாங்க? எங்கே இருப்பாங்க? புதிய வானம் புதிய பூமி இருப்பாங்க. வெளிப்படுத்தல் 21:3 எடுத்துக்கோங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது, அவர்களிடத்தில் அவர், இந்த அவர் யாரு? எங்கெல்லாம் அவர்னு வாசிக்கிறீங்களோ பைபிளில் அது இயேசுவை குறிக்கும். முன்பித்துக்கும் அவள் வித்துக்கும் அவர் வந்து பகை உண்டாக்குவார். யார் அந்த அவர்? அவர் வர்ற இடத்துலலாம் அவர் இயேசு தான். சரி, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். எங்கே? வசனம் 1 வாசிங்கன்னா, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சமுத்திரம் இல்லாத ஒரு வான பூமியை படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்க போகிறாராம்? புதிய வான புதிய பூமியில் தன்னுடைய ஜனங்களோடு இருக்க போகிறார். தன்னுடைய ஜனங்களோடு இருக்க போகிறார் என்பதற்கு பிதா இதுக்கு காரணமாக இருக்கிறாரா? வாசிங்க, இதுவும் இந்த வசனத்தை வாச, நீங்களே விளக்கு அந்த வசனத்தை வந்து அதை ஆன்சர் எடுங்க. ஏசையாவின் புத்தகம் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த பூமிக்கு குமாரனை கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்தார். அப்படியானால் பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறார். பூர்ண சற்குணராக இருக்கிறதுனா என்ன படித்தோம்? ஒருவர் எப்படி பூர்ண சற்குணராக இருக்க முடியும்? சொல் தவறாதவராக இருந்தார் இல்லைங்களா? அப்படியானால் புதிய வானம் புதிய பூமியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களோடு இருக்கப் போகிறார் என்று சொன்னால், அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார் என்று சொன்னால், ஏசையா 9:6 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த பரலோகத்தின் பிதா என்றைக்கு மனிதன் பாவத்தில் விழுந்தானோ, மீட்பின் ரட்சிப்பின் திட்டத்தை என்றைக்கு வகுத்தாரோ, பரலோகத்தில் இந்த மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக போடப்பட்ட அந்த ஆதி திட்டத்தில் ஆண்டவர் அப்பே சொல்லிட்டார், பிதா இதோ உங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அன்பான தேவ ஜனங்களே, எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு உதவி இருக்குது, உங்ககிட்ட வந்து வாங்குகிறேன், ஒரு பேனா வாங்குகிறேன் அல்லது ஒரு பொருளை வாங்குறேன்னா என்ன செய்வேன்? மறுபடியும் கொடுங்கள் வாங்கினா திருப்பி என்ன செய்வாங்க? கொடுத்துருவோம் இல்லையா? ஆனால் பரலோகம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறது, பிதா சொல்கிறாரு சொல் தவறாதவராக இருக்கிறார். எப்படி? உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் உங்களுக்கே இந்த வானம் இந்த பூமியை மீண்டும் சிருஷ்டித்து மீண்டும் பாவமில்லாத உலகத்தை உருவாக்குவேன். அப்பொழுதும் அவர் உங்களிடத்தில் என்னவா இருக்க போகிறார்? கொடுக்கப்பட்டார். எப்படி? பாமத்தில் இந்த பூமி விழும்போது அவர் உங்களுக்கு ஒரு அடிமையின் கோலமாக கொடுக்கப்பட்டாரோ, இப்பொழுது ராஜாதி ராஜாவாக மீண்டும் உங்களிடத்திலே அவர் கொடுக்கப்பட போகிறார். பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? சொன்ன சொல்ல தவறாதவராக இருக்கிறார். சரி, பரலோகத்துக்கு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்க, சங்கீதம் 15:1 வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்?
யார் உம்முடைய கூடாரத்தில் தங்கி உம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நான்காவது வசனத்துல ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, அந்த ஆன்சர். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அப்படின்னா பிதா பூர்ணசன்குரா இருக்கிறார், அவர் சொன்ன மாதிரி கிறிஸ்துவ கொடுத்துட்டாரு. இப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுமா, உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருங்கள் அப்படின்னு என்ன சொல்றாரு, யார் உம்மிடத்தில் வந்து தங்க முடியும், நீர் எப்படி பூர்ண சர்க்குணரா இருக்கிறீரோ அதே போல ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாதவனா இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் உம்மிடத்தில் வர முடியும். ஏன்னா உங்க குணம் அவனுக்கு வரணும். ஒருத்தருக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்கள் தேவைகளை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஒரு கிறிஸ்தவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் அவர் நிற்பார் என்று சொன்னால், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன், எப்படி ஆகிலும் இந்த ஊழியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும், என் ஜீவன் இருக்கிற நாளுக்குள் நான் செஞ்சு முடிச்சணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயத்தில் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறாரு. ஆணையிட்டதில் யார் ஒருவர் நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கென்று இந்த காரியத்தை செஞ்சிருவேன், நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று சொல் தவறாதவர்களாய் நாம் இருக்கும்போது, என் பிதா பூர்ண சர்க்குணராய் இருந்தது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை. இந்த ஓய்வு நாளிலே பிதாவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா, அவரை அறிவதே இந்த ஓய்வு நாள் இல்லைங்களா. அப்படியானால் பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனங்களே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் உன்னை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் அப்படி சொல்லும் போது நீங்கள் நீதிமானாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த நீதிமான் பரிசுத்தத்தை இழந்து பாவம் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் வழியை விட்டு விலகியிருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் கொடுத்த வாக்கு மாற்றிக்குவாரா? மனம் மாற அவர் ஒரு மனிதன் அல்ல. உங்களை என்னைய மாதிரி அவர் அன்னைக்கு நான் வாக்குறுதி கொடுக்கும்போது நல்லா இருந்தாருங்க, இன்னைக்கு பாருங்க அவர் கெட்டு போயிட்டாரு, எதுக்குங்க அவர் நான் அவருக்கு நான் உதவி செய்யணும். இது நம்முடைய குணம், ஆனால் தேவனுடைய குணம் அதுவல்ல, அவர் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றுவார். அநேக வேளைகளிலே உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்த வேதாமத்தில் கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இது பாருங்க, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க, கலங்காதே திகையாதேன்னு சொல்லியிருக்கீங்க, இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு எனக்கு நீங்கள் தான் திக்கற்றவளாக இருக்கிறேன் நீங்கள் தான் என்று சொல்லி அவரிடத்தில் போய் நிற்கும்போது, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவரிடத்திலே திருப்பி கொடுக்கும்போது அவர் என்ன செய்வாராம், அவர் நமக்கு அது திரும்ப செய்வதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நாம் போய் அறிந்து கொள்வோம். இயேசுவை அறிவோம். இந்த ஓய்வு நாளிலே பிதாவை அறிந்து கொண்டோம். இந்த ஓய்வு நாளிலே உன் தேவனாகிய கர்த்தர் அறியும்படிக்காக அந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசுவை அறிவோம். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார் இல்லைங்களா. அவர் காட்டி கொடுக்கும்போது இயேசுவுக்கு யூதாஸ் என்ன செஞ்சு எப்படி காட்டி கொடுத்தார் என்னங்கய்யா, 30 வெள்ளிக்காசு வாங்கினாரு, அவர் காட்டி கொடுத்து எப்படி காட்டி கொடுத்தாரு, முத்தத்தினால். ஒரு கேள்வி, யூதாஸ் இயேசுவுக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தார், ஆனால் இயேசு யூதாஸுக்கு முத்தம் கொடுத்தாரா என்னங்கய்யா, முத்தம் கொடுக்கல. ஆனால் இயேசு இப்போது கொடுத்தாரா கொடுக்கலையான்னு இப்போ நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு 26:49 வாசிங்க. உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து, ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். 30 காசை அந்த வேதபாரர்கள் ஆசாரியர் பரிசேயர்களிடம் வாங்கிட்டு இவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் யாரை முத்தம் இடுகிறேனோ அவர் தான் இயேசு வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டார். யூதாஸ் இயேசுவுக்கு முத்தம் கொடுத்து முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இப்பொழுது இயேசு யூதாஸுக்கு முத்தம் கொடுத்தாரா அப்படி என்றால், வேதாகமத்தில் அப்படி கொடுத்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, இயேசு கொடுத்தாரா இல்லையான்ட்டு நீங்களே சொல்ல போறீங்க. நீதிமொழிகள் 24:26 வாசிங்க. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். செம்மையான மறுமொழி சொல்கிறவன் யார் உதட, செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் இன்னொருத்தர் உதட முத்தமிட்டதுக்கு சமானம் என்று சொன்னால், இந்த வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்கென்றே நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு என்ன சொன்னார், செம்மையான வார்த்தை முத்தம் கொடுத்தோன்னு பார்த்து
என்ன சொன்னார்? 26:50 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் நம்மால நாம செய்வோமா? அப்படி நம்ம செய்வோமா? என்ன ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாங்க, அல்லது உங்களுக்கு விரோதமான துரோகமான காரியங்களை செய்வங்களை பார்த்துட்டு எனக்கு அன்பானவங்களே சிநேகிதனேன்னு சொல்ல முடியுமா? அன்பான தேவனுடைய ஜனங்களே, சற்று யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரா? செம்மையான மறுமொழி சொல்கிறவன் உதடுகளை முத்தமிட்டதற்கு சமானம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம்? பிதா சொல் தவறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோ பிதாவை போல எப்படி இருக்காரு அவரும்? அப்படி என்றால் இயேசுவை அறிந்து கொள்வதிலே இன்றைக்கு அவருடைய அன்பு ஆழம் நீளம் அகலம் உயரம் அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்காகவே இந்த ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை யாரெல்லாம் உங்களை தூஷிக்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் உங்களை விரோதிக்கிறாங்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ, அவர்களிடத்துல நீங்கள் மேலோட்டமாக சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யூதாசை இதுவரையும் நேசித்ததை காட்டிலும் அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக நேசித்திருப்பார். ஏன் தெரியுங்களா? இவன் ஒரு தவறான ஒரு பாதையை தெரிந்து கொண்டானே. அன்பான தேவனுடைய ஜனங்களே, தவறான பாதையை தெரிந்து கொண்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நம்ம சுற்றிலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் வேசிகளும் விபச்சாரிகளும் திருடனும் கள்ளனும் பொய்யனும் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்க அவங்கள பார்த்து என்றைக்காவது நம்ம அன்பான வார்த்தைகள் நம்ம பேசியிருப்போமா? இந்த ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கொடுக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, பிதாவை பாருங்க, கிறிஸ்துவை பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்க. இந்த அன்பை வெளிப்படுத்துவதிலே இன்றைக்கு நீங்களும் நானும் வல்லவர்களாக இருக்க வேண்டும். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்னதை செஞ்சு முடிப்பேன், என் தேவனுக்காக இந்த காரியத்தை என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன் என்று சொல்லி நாம் இதை செய்ய வேண்டுமாம். அன்பான தேவனுடைய ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். அந்த வசனத்தின் கருத்து என்னன்னு மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. யாத்திராவும் 20 அந்த கற்பனை கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் தான். 24 வசனத்தை வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கேள்வி வருகிறது. எதனால் ஆசீர்வாதத்தை தேவன் தன் ஜனங்களுக்கு வைத்திருக்கிறாராம்? ஒன்று பலி செலுத்துவது, இன்னொன்று என் நாமத்தை பிரசாபப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் அவர் நாமத்தை பிரசாபப்படுத்துவது என்றால் என்ன? இந்த கேள்வியோடு முடிக்க போகிறோம். அவர் நாமத்தை பிரசாபப்படுத்துறதுன்னா என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள் காலையில் இருந்தவுடனே 1000 சோத்திர பலி அவருடைய நாமத்தை பிரசாபப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுவா என்னங்க? அப்படி என்றால் அவர் நாமம்னா என்ன? வெளிப்படுத்தல் 19:13 வசனத்தை வாசிங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் சரி, வார்த்தை வார்த்தைனா என்ன? 2 Samuel 7:28 வசனத்தை வாசிங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அவர் நாமம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது சத்தியம். இது ரெண்டும் சேர்த்து பாருங்க. அவர் வார்த்தையாக இருந்தார், நானே வழியும் சத்தியமும், ரெண்டுமே இயேசுதான் சேருது. அப்படி என்றால் இயேசுவை பற்றின அந்த அன்பை, இந்த ஓய்வு நாளின் மகத்துவத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு, அவருடைய குணத்தை கொண்டு போயிட்டீங்க மற்றவர்களுக்கு சொன்னீங்களா, ஆண்டவர் செய்வாராம், நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை பொய்யல்ல, இது சத்தியம். இது சத்தியத்தினால் ஒரு பொய்யும் இல்லை என்று யோவான் எழுதியிருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அவர் நாமத்தை பிரசாமப்படுத்தினா என்ன? இந்த ஓய்வு நாளுக்குள் வந்து அவரை பற்றி அறிந்து, அவர் வார்த்தையில் தான் சத்தியம், அந்த வார்த்தை தான் அன்பு, அந்த அன்பான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்த விதத்தில் அறிந்து கொண்டீர்கள் என்பதை அன்பாக மற்றவர்களுக்கு போயிட்டு, பாவிகளிடத்தில் மற்றவர்களிடத்தில் அறிந்த கிறிஸ்தவர்களிடத்துலையும் எல்லா இடத்துலையும் நம்ம போயிட்டு அன்பாக தாழ்மையாக அதை கொண்டு போய் நம்ம சேர்ப்போம் என்று சொன்னால்
இந்த ஓய்வு நாளை நீங்கள் கச்சிதமாக அவரோடு உறவாடி அவரை அறிந்து கொள்வதற்கென்று உங்களுக்கு மேலக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஓய்வு நாளாய் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு இந்த நாளின் தியானத்தை உங்களுடைய இருதயத்திலே மீண்டுமாய் கொண்டு வருவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அனைவரும் இந்த ஓய்வு நாளின் மகத்துவத்தை புரிந்தவர்களாய் நான் இன்று தேவனோடு உறவாடுவதற்கு அவரை அறிந்து கொள்வதற்கு நான் கிளம்புகிறேன், வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவர் அன்பை நீங்கள் ருசித்தவர்களாய் அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்களாய் அறிந்து கொண்டவர்களாய் வல்லவர்களாய் நீங்கள் நிற்கும்போது நீங்கள் போய் பேசும்போது மற்றவர்களிடத்தில் அவர்கள் இழுக்கப்பட்டு இங்கே வருவார்கள். இங்கே இல்லை, எங்கெங்கெல்லாம் சபை இருக்குதோ அங்கெல்லாம் உண்மையான தேவனுடைய ஆராதிக்கிற ஜனங்களிடத்தில் அவர்கள் போய் சேருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிறார். தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை, ஓய்வு நாளும் கிறிஸ்தவனும், ஓய்வு நாள் கிறிஸ்தவன், நல்லா பாருங்கள், ஓய்வு நாளை சரியாக கடைபிடித்தோம்னா நம்ம கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்வோம், நல்ல கிறிஸ்தவர்களாக அவரை அறிந்து கொண்டு வெளிப்படுத்துவதிலே வல்லவர்களாக இருப்போம். உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.